வங்கி கணக்கு துவங்குவதில் அலைக்குழிப்பு. 7ஆம் வகுப்பு மாணவி பெற்றோருடன் 4.5 மணி நேரம் வங்கி வாசல் முன்பு தர்ணா போராட்டம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் தாலுகா மரபமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த போதுராஜா கீதா தம்பதியரின் மகள் 7ஆம் வகுப்பு படித்து வரும் சந்தான செல்வி. இந்நிலையில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக வங்கிக் கணக்கு எண் கொடுக்குமாறு அவர் பயிலும் செலுக்கப்பட்டி அரசு பள்ளியில் கேட்டதன் காரணமாக வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கு கடந்த 1 வார காலமாக காளையார்கோவில் இந்தியன் வங்கியை அணுகியுள்ளார்கள். வங்கி பணியாளர்கள் இன்று நாளை என்று அலைக்கழித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். வங்கிக் கணக்கு எண் சமர்ப்பிப்பதற்கு கடைசி தேதி என்பதால் கட்டாயம் கணக்கு துவங்கியே ஆக வேண்டிய சூழ்நிலை உருவானது. இதன் காரணமாக தன் தாய் கீதாவுடன் காலை 10 மணிக்கு வங்கிக்கு சென்று கணக்கு துவங்க கேட்டுள்ளார். வங்கி பணியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுங்கள், 1 வாரம் கழித்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளனர். சந்தான செல்வியின் தாய் நாளையுடன் கடைசி என்பதால் கணக்கு எண் இன்று வேண்டும் என்று கேட்டதற்கு வங்கி பணியாளர் ஒருவர் மாவரைக்கும் இயந்திரத்திற்கு சென்றால் மின்சாரம் இல்லை என்று திரும்பி செல்வது போல திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சந்தான செல்வியின் தாய் கீதா தனது மகளுடன் வங்கியின் வாசலில் தர்ணாவில் ஈடுபட்டார். மதியம் 2:30 வரை தாயும் மகளும் தர்ணாவில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் பச்சிளம் குழந்தை உணவின்றி தர்ணாவில் ஈடுபட்டு இருப்பதை நினைத்து கூட வங்கி ஊழியர்கள் மனிதாபிமானம் இன்றி அதை பொருட்படுத்தாமல் அவரவர் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். வங்கியில் பணிபுரியும் உதவி பெண் மேலாளரிடம் இதுபற்றி கேட்டுக்கொண்டது அவருக்காக நாங்கள் உடனடியாக செய்து கொடுக்க இயலாது என்று சிறிதும் தாய்மை உள்ளம் இன்றியும் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டார். எனவே இதுகுறித்து உதவி பெண் மேலாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தான சிறுமியின் தாய் கீதா கடந்த 27 ஆண்டுகளாக இந்தியன் வங்கியின் வாடிக்கையாளர் ஆக இருப்பது குறிப்பிடத்தக்கது.